Hi friends, in the video we have Indian river system. This is Tnpsc questions. So already paathinga questions adhaavadhu 2021 2022 exams. So in the topic related discussions ellame upload pannirukken link in the description. So neenga palaya questions na check pannana adha poi paakalam. Ipo 2023 la enna enna questions ketirukanga endra dhaan paakaporum. Kittatatta idu varaikkume vandu oru 13 14 exams vandu nadandirukku. So idu ellame seithu dhaan nama vandu paakaporum. Okay, first question paranga, vadakkil ulla vindhiyin malai thodar matrum therku sathpura malai thodarkkum idaiye sellum pilavu pallathakkil merkey nokki paayum aaru idu. In the river system idha poruthavarkku neenga geography la endha oru topic padikkireengalo illaiyo kandippa indian river system pathi nalla padichirukkanum ena idhula vandu 1 or 2 questions vandu ella exams lume varudhu. So geography la maina focus panna vendiya topic um kuda idu. Okay, ipa idha vandu paranga விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாத்பூரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கை நோக்கி பாயும் ஆறு. ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இதுதான் கேட்குறாங்க. மேலே வந்து விந்தியா, இங்கே வந்து சாத்பூரா. இதுக்கு வந்து இந்த இடத்துல வர ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதாதான். ஸோ நர்மதா ரிவர் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க விந்தியா சாத்பூரா, இதுக்கு நடுவில் வர ஆறு தான் நர்மதா. ஸோ நர்மதா பொறுத்த வரைக்கும் இந்த பெனின்சுலா ரிவர்ஸ்லேயே வெரி லார்ஜஸ்ட் ரிவர் வந்து நர்மதா தான். ஸோ இது வந்து மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இதை வந்து ரேவா ரிவர் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் நோட்டில் நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். நோட் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு 5 பேஜஸ் வந்து விட்டுருக்கணும். 5 பேஜ் இந்த டாபிக் ரிலேட்டட் பேசிக் நோட்ஸ் அண்ட் 5 பேஜ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நர்மதா ரிவர் பொறுத்த வரைக்கும் குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஸோ இந்த 4 ஸ்டேட்லமே இது வந்து ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து ஃபுல்லாக டேம்ஸ் அண்ட் ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்ரா நீர்த்தேக்கம், ஓப்ரா நீர்த்தேக்கம் பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷில் வருது. அண்ட் தாவா டேம், தாவா நீர் டேம் பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேஷ். ஸோ ஓப்ரா, யூ சிம்பிள் ஓ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ டபிள்யூ திரி போட்டால் எம் கூட வரும்ல, ஸோ அப்படியே மத்திய பிரதேஷ்ன்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீராகுத் டேம் நமக்கு வந்து தெரியும், ஒரிசா. அதுக்கப்புறம் கடக் வஸ்லா டேம் பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் வந்து இருக்கு. ஓகே, இதுக்கான ஆப்ஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. நெக்ஸ்ட், ஜல்ஜீவன் மிஷன் டேஷ் என்று இந்திய பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15th August 2019 தான் இந்த ஜல்ஜீவன் மிஷன்ன்றது வந்திருக்கும். இது வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 55 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷனாக தான் இது வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வில்லேஜ்லையுமே இந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கான பைப் ஃபெசிலிட்டியை வந்து தரணும். இதுக்கான டார்கெட் பீரியட் வந்து 2024 வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு மினிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணாங்க, ஜல் சக்தின்னு. நெக்ஸ்ட், சன் ஆற்றின் நீளம். ஸோ சன் ஆறு, இதை பொறுத்த வரைக்கும் 784 கிலோமீட்டர். சன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இது வந்து கங்கா ரிவர் இருக்குல்ல, ஸோ கங்கா ரிவருடைய துணையாறு தான் இந்த சன். அதுக்கப்புறம் சாம்பல், பெத்வா, இதெல்லாம் வந்து சவுத், அதாவது கங்கா இங்கே வருதுன்னா அதோட சவுத் சைடில் உள்ள ரிவர்ஸ். இதெல்லாம் சாம்பல், யமுனா, சன், இதெல்லாம் வந்து சவுத் ரிவர்ஸ். ஸோ யமுனா தான் கங்காவில் இருக்கிறதே லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரின்னு நமக்கு தெரியும். ஸோ மேலே தான் பார்த்தீங்கன்னா கோப்ரா, கோமதி, காக்ரா, கூசி, இதெல்லாமே ஃப்ளோ ஆகுது. ஸோ கங்காவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் இது தான் நமக்கு தெரியும். இதோட லென்த்து கூட கங்காவை பொறுத்த வரைக்கும் 2525 கிலோமீட்டர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 784 சன், இது வந்து 2525 கிலோமீட்டர். ஸோ இதில் வந்து நான் வந்து பேசிக்காக வந்து சில ரிவர்ஸோடைய லென்த் எல்லாமே கொடுத்துருக்கேன், டோட்டல் லென்த் அண்ட் இந்தியாவில் உள்ள லென்த். ஸோ நான் இதை வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஃபேக்சுவல் கண்டென்ட்டை நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஈவன் உங்கள் ஃபோனில் கூட ஒரு ஃபோல்டரா போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜார் ஃபீல் ரிவர்ஸ்னு வரும்போது இந்த டாபிக் தான் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். காவேரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி எது? ஸோ காவேரி பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிளை ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொய்யல், பவானி, கபானி, ஹரங்கி, அர்க்காவதி, அமராவதி. ஸோ இதெல்லாமே இதனுடைய கிளையாறுகள். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹரங்கி கொடுத்துருக்காங்க, கபானி கொடுத்துருக்காங்க, ஷிம்சா வந்து இங்கே எங்கே இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல, ஆனால் ஷிம்சாவும் காவேரியோட துணையாறு தான். ஸோ இதில் வந்து கோளாறு மட்டும் காவேரியோட துணையாறு கிடையாது. அடுத்து பின்வருவனவற்றுள் தேசிய நீர்வழி ஒன்று ஆனது டேஷ் நகரங்களை இணைக்கிறது. எந்தெந்த நகரம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் அண்ட் ஹால்தியா. ஸோ நான் இதுவும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நேஷனல் வாட்டர்வே ஒன் நம்ம வந்து பார்த்தோம்ல, பிரயாக்ராஜ், ஹால்தியா. பிரயாக்ராஜ் அலகாபாத்தை தான் பிரயாக்ராஜ் சொல்லுவாங்க. ஸோ மெயினாக கவர் ஆகிற ஸ்டேட்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். நீங்கள் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் சப்போஸ் நேஷனல் வாட்டர்வே ஃபோர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ இங்கே வந்து இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து நான் தரேன். அதை மீறி வந்து இதெல்லாம் என்டையராக மனப்பாடம் பண்ண முடியாது தான், பட் முக்கியமானது கொஞ்சம் ஈஸியானதை தான் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வாட்டர்வே ஒன், வாட்டர்வே டூ, சிலது தான் கொஞ்சம் ஈஸியானது, அதான் முக்கியமான ரிவர்ஸ் தான் மெயினாக பார்த்துக்கோங்க. இப்போ கங்கா, பிரம்மபுத்திரா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிவர். அப்புறம் நர்மதா. ஸோ இதனுடைய வாட்டர்வே மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுவும் வந்து அந்த இதோட அட்டாச் பண்ணி தரேன். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரியும், உப்பு ஏரின்னு பார்த்தா சால்ட் வாட்டர் லேக் வந்து சில்கா லேக் தான். ஸோ இதில் இருக்கிற மற்ற லேக்ஸ் தான் பாருங்கள், புலிகெட் லேக். புலிகெட் லேக் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிராக்கிஷ் வாட்டர் லகூன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகூன்ஸ் வந்து இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ புலிகெட் லேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓகே, இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். சாம்பார் லேக், சாம்பார் லேக் பொறுத்த வரைக்கும் இது வந்து ராஜஸ்தானில் வந்து கவர் ஆகுது. இதோடையும் வந்து இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக் வந்து இது வந்து இருக்கும். இதுவும் உப்பு தண்ணி தான், இன்லேண்ட் சால்ட் வாட்டர். இது வந்து லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் சில்கா லேக். ரேணுகா லேக் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ல வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட், இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் டேஷ் அமைந்துள்ளது. ஸோ கங்கா அண்ட் யமுனா, நம்ம வந்து மேப்ல வந்து பார்த்துருப்போம் கங்கா அண்ட் யமுனா. ஸோ இது ஜாயின் ஆகிற இடத்துல வந்து எந்த பிளேஸ் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக அலகாபாத் தான். இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளது? ஸோ இது வந்து எங்கே அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் இமயமலை. ஸோ இமயமலையை பொறுத்த வரைக்கும் சிக்கிம் ஹிமாலயா, காஷ்மீர் ஹிமாலயா, அஸ்ஸாம் இந்த மாதிரி அந்தந்த ரீஜியன் வைஸ் பிரிப்பாங்க. இதில் வந்து லாஹுல் அண்ட் ஸ்பிட்டி வந்து ஹிமாச்சல் ஹிமாலயாஸ் அந்த ஏரியாஸில் வந்து கவர் ஆகுது. ஹம்பி டேஷ் நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது வந்து என்ன ரிவர் பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா. இந்தியா 20 நதி படுகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 பெரிய படுகைகள் மற்றும் 8 இணை படுகைகள் உள்ளன. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இந்தியாவில் வந்து மொத்தமாக 20 ரிவர் பேசின்ஸ் இருக்குது. அதில் 12 வந்து மேஜராகவும் ரிமைனிங் 8 வந்து சப்பாகவும் இருக்குது. Each of these basins has a drainage area below 10,000 square kilometer. So, இது வந்து கரெக்ட் இல்லை. சிலது வந்து அதிகமாகவும் இருக்கு அதனுடைய drainage system. So, இதுக்கான ஆன்சர் வந்து A is true, R is false. இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டாக் ஏரி டேஷில் அமைந்துள்ளது. ஸோ லோக்டாக் ஏரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மணிப்பூரில் வந்து கவர் ஆகுது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த லோக்டாக் ஏரி, சால்ட் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்கா லேக், பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகெட் லேக். இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள 10% பரப்பளவை உள்ளடக்கிய இரண்டாவது பெரிய படுகையை கொண்ட நதி எது? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பேசின் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி தான். ஸோ கோதாவரி வந்து
ஓகே, கோதாவரி தான். கோதாவரியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து விருத கங்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து மகாராஷ்டிரா நாசிக் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்டு இதனுடைய சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். டேஷ் இஸ் த டேஷ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகிறது. ஸ்டேட் ஃப்ளவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரிசா சுஃபர்வா. இதில் எந்த காடு மக்களினிடையே மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுகிறது? ஸோ இதில் வந்து அக்ரோ பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து, கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பர்பஸ்க்காக, கம்யூனிட்டி ஒரு ரீஜியன் சார்ந்து, இது வந்து ஹோல் பீப்புளையும் எல்லாரையும் சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சமூக காடுகள், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி தான். சாம்பல் நதி டேஷின் துணை நதியாகும். ஆக்சுவலி வந்து கங்காவுடைய துணை ஆறு தான் இது. இதில் வந்து யமுனான்னு கொடுத்துருக்காங்க, இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கங்காவுடைய நார்த் இது தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், சன், சாம்பல், யமுனா, இது எல்லாமே கங்கையுடைய துணை ஆறுகள் தானே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஜெட்ஸ் ஆஃப் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷராவதி. இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஸோ இந்தியோட கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இதை வந்து சப் டிராபிக்கல் கிளைமேட் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்குல்ல, இது வந்து ஈக்வேட்டரா? ஸோ இது வந்து டிராபிக்கல், இங்கே டிராபிக்கல், இது வந்து டெம்பரேட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிராபிக்கல் அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ஹீட்டாகவும் இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து கூலாகவும் இருக்காது, ஓரளவுக்கு ரெண்டுமே மீடியம் சைஸ் கலந்தது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் சப் டிராபிக்கல் கிளைமேட், துணை அயனமண்டல காலநிலை. ஓகே, நான் வந்து இது மாதிரி அடுத்தடுத்த டாபிக் வந்து அதாவது மெயினான டாபிக்ஸ் எல்லாமே இதனுடைய டிஸ்கஷன்ஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி வேறு என்னென்ன டாபிக் தான் நம்ம வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸ் கிளாஸ் தரோம் அதையும் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.